அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியை மதிக்கிறதில்ல, ஒரு மனைவி கணவனை மதிக்கிறதில்ல, இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. கணவனுடைய சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு, கண்ணுங்கள் இருரோ சாப்பு உன் கண்கள் இருதாப்பு, நீ பூவில் பூத்த பூவையோ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு. இந்த மாதிரி ஒரு சோகமான சூழல் இருக்கார். மனைவி கூட இருக்காங்க, பேச முடியல, கண்டுக்க மாட்டுறாங்க. கணவன் வந்து வெந்து புழுங்கி இந்த மாதிரி சூழல் இருக்கார். அப்போ இவருக்கு என்ன ரெமெடி கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவியை மதிக்காட்டியோ மனைவி கணவனை மதிக்காட்டியோ பரிகாரம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனைவி வந்து கணவனை மதிக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால், அந்த கணவன் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி தன்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிட்டா கூடிய விரைவில் அந்த மனைவி கணவனை கவனிக்க ஆரம்பித்து விடுவாள். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தையும் மேஷ ராசியையும் ரிஷப ராசியையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், இங்கே சுக்கிரன் வெள்ளிக்கிழமை. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவனை குறிக்கும், இங்கே கணவன் செவ்வாய்ங்கிறது மேஷராசி, சரிங்களா. அப்போது இப்போது மனைவி கணவனை மதிக்காட்டி கணவன் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய உத்து கிருத்திகை நட்சத்திரம் என்று காலையிலேருந்து விரதம் இருந்து இறைவனுக்கு சாயங்காலம் பாலாபிஷேகம் பண்ணி மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டார்னா கூடிய அறிவில் அந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள், அந்த மனைவி கணவனை மதிக்க ஆரம்பித்து விடுவாள். இதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை மதிக்கிறது இல்லைன்னு இல்லாமல் இருந்தால் அந்த மனைவி என்ன பண்ணணும்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாயங்காலத்துக்கு மேலே முருகன் கோவிலுக்கு போய் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணி தன்னுடைய வேண்டுதலை முழுமையாக செஞ்சாங்கன்னா கூடிய விரைவில் அந்த கணவன் அந்த மனைவியை கவனிக்க ஆரம்பித்து விடுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசியும் ரிஷப ராசியும் இணைக்கக்கூடிய ஆற்றல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் ஒரு உடைவட்ட நட்சத்திரம். உடைவட்ட நட்சத்திரங்களை சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது, ஆனால் பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறதுங்கிறது பரிகாரம், பரிகாரம் என்பது இறை வழிபாடு தான். அதனால் கட்டாயம் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஆணாக இருந்தால் கணவன் மதிக்காட்டி பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி விரதம் இருந்து இறைவனுக்கு பாலாபிஷேகம் முருகனுக்கு பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். மனைவி மதிக்காட்டி கணவனானவர் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து சாயங்காலம் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் முருகனுக்கு பண்ணால் கூடை விரைவில் அந்த தம்பதியர் மனம் ஒத்து இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி கிடைக்குது அப்புறம் பாடுவீங்க. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, மனசு துள்ள ஆரம்பிச்சு சார், என்ஜாய், நன்றி.